கௌதம புத்தர் அவங்களோட சீடர்களோட ஒவ்வொரு ஊராக போய்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு ஊரில் போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் அங்கே தங்கி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசி பழகுவார். அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கான தீர்வுகளை சொல்லி அவரோட போதனைகளை எல்லா மக்களுக்குமே சொல்லி கொடுப்பார். அப்படி ஒரு முறை கௌதம புத்தர் அவரோட சீடர்களோட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார். அந்த கிராமத்தில் ஒரு சில நாட்கள் வந்து அங்கேயே தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் நிறைய மக்கள் வந்து அவங்களோட குறைகளெல்லாம் வந்து புத்தர்கிட்ட சொன்னாங்க. புத்தருமே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட குறைகளுமே தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மனிதர், கொஞ்சம் வயதான மனிதர், அழுதுகிட்டே வந்து புத்தர்கிட்ட அவரோட பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதருக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வேலைக்கு எதுவுமே போகாமல் தூங்கிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சண்டை போடுறது, எல்லாருமே கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி மக்கள்கிட்ட ரொம்ப இடையூறு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதனால் என்னாச்சுன்னா அந்த பையனை வச்சுக்கிட்டு அந்த அப்பாவால் எதுவுமே பண்ண முடியல. அந்த அப்பாவுமே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு அந்த பையனை வந்து திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அந்த பையன் வந்து எதுக்குமே செவி சாய்க்காமல் வீட்டிலே இருக்கான். இதனால் இவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மன விருத்தியை வந்து இவர்கிட்ட வந்து கதறிக்கிட்டு இருக்காரு. இவர் அழுகிறத பார்த்து புத்தர் வந்து, சரிங்கப்பா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் அந்த பையனை வந்து எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் வந்து அந்த பையன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. உடனே அந்த வயதான மனிதர் வந்து, ஐயா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் கூப்பிட்டா அந்த என்னோடய பையன் வரமாட்டான், நான் கூப்பிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்கிறான், நான் என்ன சொன்னாலையுமே அதை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே புத்தர் வந்து அங்கே இருக்கிற இன்னும் சில மனிதர்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ஒரு 4-5 பேரை போயிட்டு அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. சொன்ன உடனே அந்த பையன் வந்து, அதெல்லாம் வர முடியாது, நான் யாரையெல்லாம் வந்து பார்க்க முடியாது, இந்த மாதிரி துறவிகள்லாம் வந்து சும்மா வேடம் போட்டுக்கிட்டு எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வார்த்தைகளில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதே மாதிரி கடவுளை பற்றின நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது, தயவு செஞ்செல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் துரத்தி விடுறான். ஆனாலுமே எல்லோரும் வற்புறுத்தி அந்த பையனை கூட்டிகிட்டு வராங்க. அதாவது ஒரே ஒரு முறை வந்து கௌதம புத்தரை மீட் பண்ணுப்பா, அவரை மீட் பண்ணிட்டு அவனோட பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த பையனுமே சரின்னு சொல்லிட்டு ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட சேர்ந்து புத்தரை மீட் பண்ணுறதுக்காக வரான். இப்போ புத்தர் முன்னாடி வந்து அந்த பையன், அவனோட அந்த பையனோட அப்பா, அப்புறம் அந்த மனிதர்கள் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. புத்தர் வந்து பேசுகிறதுக்கு தொடங்குறாரு. ஆனால் அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து, இங்கே பாருங்கள், உங்களுடைய வார்த்தைகள்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அது மட்டும் இல்லாமல் கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீங்கள் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் ஏதாவது எனக்கு நல்லதை பண்ண நினச்சின்னா பணம் சம்பாதிக்கிறது எப்படி, உங்ககிட்ட இருந்தால் காசு கொடுத்து எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, காசு பணங்கிறது இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும், ஆனால் நல்ல குணநலங்கள்ங்கிறது எப்போவுமே அவங்க கூட இருக்க வேண்டியது. முதல்ல நீ வந்து இந்த மாதிரி எல்லாரையும் தகாத வார்த்தைகளை பேசுகிறத நிறுத்து. ஒரு மனிதருக்கு நன்மை தீமைகள் எல்லாமே அந்த மனிதர் செய்கிற செயல்னால் மட்டும்தான் வந்து சேரும், நீ நன்மைகள் செஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உனக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி புத்தர் வந்து அவரோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பையன் பேச ஆரம்பிச்சிட்றான். இங்கே பாருங்கள், இந்த வாழ்க்கையில் எனக்கு வந்து எந்த ஒரு பிடிப்புமே இல்லை, கடவுள் வந்து எனக்கு தேவையில்லாமல் எதுக்குமே உபயோகப்படாத இந்த உடம்பை மட்டும்தான் கொடுத்துருக்காரு, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்னால் எதுவுமே சாதிக்க முடியல, தேவையில்லாமல் ஒரு நடைப்பிடமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு வந்து தூக்கம் வர மாதிரி இருக்குது, இப்படி நீங்கள் எனக்கு வந்து தேவையில்லாமல் லக்ஷர் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வீட்டிலே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பேன், நீங்கள் எனக்கு ஏதாவது செய்ய நினச்சிங்க, நீங்கள் பணம் கொடுத்து எனக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே ரொம்ப வேதனை அடைகிறாங்க. ஏன்னா புத்தர்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப மரியாதை குறைவாக பேசுகிறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி வேதனையாக இருக்காங்க. ஆனால் புத்தர் வந்து எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. மறுபடியும் பேச தொடங்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, உனக்கு தேவை பணம் தானே, அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தரேன், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு மன்னர் ஒருத்தர் இருக்கார், அவர் நான் சொன்னால் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுப்பாரு, ஆனால் என்னென்னா நீ வந்து அவருக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் வந்து, சரி என்ன உதவி வேணாலும் செய்கிறேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே புத்தர் சொல்கிறாரு,
அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த மன்னருக்கு ஒரு பையன் ஒருத்தருக்கான். அந்த பையனுக்கு ரெண்டு கண்களுமே தெரியாது. அந்த பையன் வந்து ஒரு குருடன். அந்த அரண்மனை வைத்தியர் என்ன சொன்னார்னா, யாராவது அவங்களோட கண்களை வந்து தானம் பண்ணுறதா இருந்தால் அந்த கண்களை வந்து பயன்படுத்தி அந்த பையனுக்கு பார்வை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ நீ வந்து உன்னுடைய ரெண்டு கண்களையும் கொடுத்துட்டீன்னா அந்த பையனுக்கு வந்து பார்வையை கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து உன்னுடைய எடைக்கு நிகரான தங்க காசுகளை வந்து உனக்கு பரிசாக கொடுப்பாரு. நீ அதை வச்சு நீ மகிழ்ச்சியாக வாழலாம், நீ தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவன் கண் மேலே கையை வச்சுக்கிட்டு, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, யாராவது கண்களை போய் தானமாக கொடுப்பாங்களா, அது நான் உயிரோடு இருக்கேன், உயிரோடு இருக்கும்போது என்னுடைய விலை மதிப்பு இல்லாத கண்களை எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே புத்தர் வந்து, சரிப்பா உன்னுடைய ரெண்டு கண்கள் தேவையில்ல, ஒரு கண்ணை மட்டும் தானமாக கொடு, அதுக்குமே நான் உனக்கு பணம் தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்குமே அந்த பையன் வந்து, அது எப்படிங்க ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு நான் உயிர் வாழ முடியும், என்னுடைய கண்கள் வந்து இருக்கிறதுலே கண்களை வச்சுக்கிட்டு தான் அந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ காசு கொடுத்தாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலையும் என்னுடைய கண்களுக்கு ஈடாகாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். உடனே என் புத்தர் வந்து, கொஞ்சம் நிதானமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருப்பா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நீ வந்து உன்னுடைய உடம்பு வந்து எதுக்குமே பயன்படாமல் ஒரு வேஸ்ட்டாக இருக்குது, எந்த ஒரு மதிப்புமே இல்லாத ஒரு பொருளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாரு, நான் ஒரே ஒரு சின்ன உதவி கேட்டேன், கேட்ட உடனே உன்னுடைய கண்களுக்கு வந்து விலை மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க. இது போல தான்ப்பா, நீ பேசுகிற வார்த்தைகளாகட்டும், உனக்குள்ளே வந்து உன்னுடைய மூளை மனசு எல்லாமே இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாமே விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் தான். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே எல்லா இடத்துலையுமே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதனால் எப்போவுமே நீ வந்து ஒரு பாசிட்டிவாக பேச பழகு, எல்லார்கிட்டையும் நல்லபடி நீ பழகு. இப்படி நீ உனக்குள்ளேயே நீ வந்து பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சின்னா உன்னை அறியாமலேயே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உன்னுடைய சரௌண்டிங்ஸில் வர ஆரம்பிக்கும். இதனால் சுற்றுப்புறத்தில் எல்லாருமே உங்களோட நட்பாக பழக ஆரம்பிப்பாங்க. இது மூலமாக நீ நினைக்கிற அந்த நீ பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு எங்கேயாவது வேலைக்கு போகிறதாலும் சரி, எந்த மாதிரி விஷயமா இருந்தாலுமே நீ வந்து அசால்ட்டாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால் முதல்ல நீ உனக்குள்ள நீ வந்து பேசி பழகு, ரொம்ப பாசிட்டிவாக பேசி பழகு. உன்னுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நீ வந்து சாதாரணமாக எல்லோருமே தகாத வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப தவறு. உன்னுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சக்திகள் இருக்குது. உன்னுடைய வார்த்தைகள் சரியானபடி இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் உன்னுடைய மனசில் போயிட்டு நல்ல விதமான எண்ணங்கள் வந்து உருவாக்கும். அந்த நல்ல எண்ணங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அந்த பையனுக்கு வந்து அழுக வந்துடுது. அழுதுகிட்டே வந்து புத்தர் காலை பிடிச்சிக்கிட்டு, ஐயா நானுமே பல முறை முயற்சி பண்ணி தோற்று போய் உக்காந்துக்கிட்டு இருக்கேன், பல முயற்சிகளில் நான் தோத்துட்டேன், அந்த விரத்தியின் காரணமாக தான் நான் எல்லோரும் மேலேயும் கோவப்பட்டு எல்லோரும் திட்டிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே புத்தர் வந்து, உன்னுடைய முயற்சி மட்டும் கைவிட்டுறாதப்பா, நீ போ மறுபடியும் இன்னும் ஒரு சில முயற்சிகள் செய்ய, கண்டிப்பாக நீயுமே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அந்த பையனை அனுப்பி விடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நாம் இருக்கிற வரைக்குமே அந்த பொருட்களோட மதிப்பு தெரியாமல் இருப்போம். எப்போ அந்த பொருளை நம்ம இழக்கிறோமோ அந்த டைம் தான் பொருட்களோட மதிப்பு தெரியும். அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது. நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே சரியானபடி தேர்ந்தெடுங்க. அதே போல் நெகட்டிவ் வேர்ட்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸோட சக்திகள் அதிகம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு குழந்தை வந்து கையில் ஒரு சூடான டீ கப் எடுத்துக்கிட்டு வருது வச்சிங்களேன், அந்த டீ கப் வந்து நல்லா நிரம்பி இருக்குது, தழும்பு தழும்பு இருக்குது. அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சூடாக இருக்குது கீழே கொட்டிடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் வந்து அந்த குழந்தை வந்து லேசாக ஒரு நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தை தன்னை அறியாமலே அந்த டீ கப்பை கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் வேறு மாதிரி, பொறுமையாக நடந்து வாப்பா, பொறுமையாக பத்திரமாக நடந்து வா, டீ கப் வந்து நிரம்பி இருக்குது அதனால் பொறுமையாக நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா, அப்போது அந்த குழந்தைக்கு வந்து நடுக்கம் எதுவுமே ஏற்படாது, அந்த குழந்தை பத்திரமாக அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்குள்ளாரையுமே நீங்கள் பேசிக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக பேசி பழகுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ,
ரொம்ப பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளுமே ரொம்ப பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே உங்களுக்குள்ள நெகட்டிவாக பேசிக்காதீங்க, உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ண ஆரம்பிங்க, நீங்களே பாசிட்டிவாக பேசி பழகுங்க. உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனசுவே மாற்ற ஆரம்பிக்கும். உங்கள் மனசு மாறிச்சுன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.